நிறைய பேர் வந்து செம்மையா வெயிலா இருக்கு, இந்த வெயில் டைமுக்கு ஏதாவது கூழ் செஞ்சு காமிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சரிப்பா, அதுக்கு என்ன செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கம்பு கூழ் செய்ய போறோம். இன்னைக்கு அந்த கம்பு கூழ் எப்படி செய்யலாம்னு வாங்க பாக்கலாம். இந்த கம்பு பாத்தீங்கன்னா நான் கடையில வாங்கின கம்பு பாத்தீங்களா, இது வந்து தோல் எல்லாம் எதுவுமே இல்ல பாருங்க. மிஷின்ல விட்டு இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி தான் கடையில விற்கும். உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி நீங்க கடையில கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட தோல் இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து உரல், கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட உரல் இல்லாத ஊடே கிடையாது. அந்த உரல்ல வந்து இதை அப்படியே போட்டு இடிச்சு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு முறுக்கு தான் கூழ் செய்வாங்க கிராமத்துல. இப்ப நீங்க டவுன்ல இருக்கிறீங்க, கிராமத்துல இருக்கிறவங்களாம் நல்லா கூழ் செஞ்சு குடிக்கிறாங்க. நம்மளால வந்து டவுன்ல இருக்கிறோம், அந்த உரல் இல்ல, நம்மளால கூழ் சாப்பிட முடியல, ஆனா கூழ் சாப்பிடும் போல ஆசையா இருக்கு, எப்படி இதை செஞ்சு சாப்பிடுறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது மாதிரி கண்டிப்பா எல்லா கடையிலயும் கிடைக்கும், மல்லிகை கடையில கிடைக்கும். நீங்க கேட்டு இது மாதிரி தோல் இல்லாத கம்பு கொடுங்கன்னு சொன்னாலே அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி நீங்க வாங்கிட்டு இப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க. இது மாதிரி எல்லா வீட்லையும் இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும், டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு வந்து நான் அந்த கிளாஸால தான் நான் இங்கே எடுக்க போகிறேன் ரெண்டு கிளாஸ். நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய செய்யணும் கூழ் கம்புகூழ் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை விட இன்னும் பெரிய பாத்திரமா ஒரு கப்போ இல்லை படியோ நீங்கள் எதால் அளந்து எடுக்கிறீங்களோ அதால் தான் நம்ம தண்ணி கரெக்டாக வைக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்து இதால் ரெண்டு கிளாஸ் இன்றைக்கி எடுத்து நம்ம இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் ஊறணும் கம்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊறணும். இதே நீங்கள் உரல் இடிக்கிறீங்கனாக்கா அந்த தோலை எடுத்துட்டு அவங்க அதுலேயே தண்ணியை தெளித்து ஊற வச்சு அதுக்கப்புறம் இடித்து முரத்தில் போட்டு அவங்க அப்படியே கொழிச்சு கொழிச்சு புடச்சி அந்த மாவை எடுத்து அதுக்கு இந்த நம்ம பழைய சாதம் இருக்கு பாருங்கள், அந்த பழைய சாதம் தண்ணியில் வந்து அதை ஊற வைப்பாங்க. நைட்டு நம்ம சாப்பிட்டு சோறு மீறுது பார்த்தீங்களா, அதுதான் பழைய சாதம் சொல்கிறேன். அதில் தண்ணி ஊற்றி வைக்கிற பாருங்கள், அதை நீரா தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த நீரா தண்ணியில் இந்த மாவை கரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு குளிச்சிடும். நைட்டு சாயந்தரம் சில பேர் பார்த்தீங்கன்னா காலைல செய்வாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் செய்வாங்க. அது மாதிரி நம்ம கரைச்சி வச்சுட்டு இவங்க நல்லா குளிக்கணும். குளிச்சு திரும்புறதுக்கு தான் இவங்களை வந்து நம்ம தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு தான் இவங்களை கூழாக நம்ம கிண்டணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து உரல் அடிக்கிற மெத்தடு. அதை ஊற வச்சு அதில் தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோல் இருக்கிற கம்புக்கு தான் இப்போ அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இது வந்து நம்ம தோல் இல்லாத இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பு, இதை வந்து இப்போ அந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் எடுத்து நம்ம ஊற வச்சிடறேன். ஒன்று ரெண்டு. இப்போ இந்த கம்பை வந்து ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இவங்களை ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் இவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். டேய் சதீஷே, இது என்னடா கம்பு இந்த அளவுக்கு வந்துட்டது, இது ஊறிச்சுனாக்கா இன்னும் மேலே வந்துடும், இது எப்படி இதில் ஊறும், அதிகமாக வந்துடும் போல இருக்க, இதில் பத்தாது, வேற ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடுமா? அதுக்கு என்ன மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, இதில் போட்டுட்டேன். இந்த கம்பு ஊறும் பார்த்தீங்களா, அதனால் ஊறிச்சு ஊற ஊற உங்களுக்கு வந்து மேலே வரும் கம்பு, அதனால் இது பத்தாது, அதனால் நான் அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பெரிய பாத்திரமாவே பார்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஓகேவா. ஏன்னா நீங்கள் சின்னதில் ஊற வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அப்புறம் கம்பு சரியாக ஊறாது, தண்ணிலாம் பார்த்தீங்கனாக்கா அப்படியே மேலே வந்துடும், கீழே ஊற்றும். அதனால் இதுமாரி தாராளமான பாத்திரத்தில் நல்ல பெரிய பாத்திரத்திலே ஊற வச்சுருங்க. இது மாதிரி அழுத்தி பேசஞ்சு கழுவுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ரெண்டு தோல் இருக்க தான் செய்யும். என்ன தான் மிஷினில் அவங்க அரைச்சிருந்தாலும் இதில் தோல் ஒன்று ரெண்டு இருக்கும். அதனால் நம்ம இது மாதிரி கழுவுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு இதை மாதிரி நம்ம அழுத்தி நம்ம பிசைஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ அப்படியே ஒன்று ரெண்டு தோல் இருந்தால் கூட அந்த தோல்லாம் இப்போ மேலே மிதங்குது பார்த்தீங்களா தண்ணியில். இவங்கள அப்படியே எடுத்து இந்த தண்ணியை எட்ட இருத்துட்டு திரும்பவும் வேறு ஒரு தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கழுவி திரும்பவும் இருத்துட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் இவங்களை நல்லா ஊற வைக்கணும். இப்போ தோல்லாம் மேலே வந்துட்டாங்க பாருங்கள், இவங்களை அப்படியே கீழே இருத்துடலாமா? இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கூட இருத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக இதில் இருந்த தோல்லாம் அதை வந்துட்டாங்க பாருங்க, இதில் மிதக்கிறாங்க பார்த்தீங்களா தண்ணியில் நல்லா தெரியுதா. இப்போ இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி இவங்களை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட வேண்டியதான். ரெண்டு மணி நேரம் இவங்க ஊறணும்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ பாருங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஆயிட்டுது, நல்லா ஊறிட்டாங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம இவங்கள அப்படியே போட்டு அரைச்சிடக்கூடாது, இதில் ஒன்று ரெண்டு கல் கூட இருக்கலாம், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக முன்னாடியே நல்லா அலாசி எடுத்துக்கலாம். இது மாதிரி அலாசி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அரைச்சிக்கலாம். கல் இல்லாத அரிசி எடுத்துக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாரும் அரிசி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அரிசியாக இருந்தாலும் பருப்பாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு பொருளுமே நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து இது மாதிரி நல்லா ஒரு டைம் அரிச்சிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த மாவாக இருந்தாலும். ஏன்னா ஒன்று ரெண்டு கல் இருந்தால் கூட நம்ம இது மாதிரி அரிக்கணும் பார்த்தீங்களா, இப்படி 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 ஆட்டி இப்படி அரிக்கக்குள்ளே அந்த கல் பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்கிடும். இது மாதிரி செய்கிறது தான் நல்லது. இதையே நான் இப்போ அரிசி காட்டிகிட்டு இருக்கேன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கல் இல்லாத அரிசி எடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் இப்போ இது மாதிரி இந்த இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி காமிக்கிறேன் ஓகேவா. இது மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா அரிக்கிறது மூலியமாக நானும் சில விஷயங்களை கற்றுக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சரில் வரவங்க நம்மளுக்கு சமைச்சு தருவாங்களா தரமாட்டாங்களான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கம்பெல்லாம் நம்ம அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் இருக்கு பாருங்கள், இதில் வந்து கண்டிப்பாக எப்படி ஒன்று ரெண்டு கல் இருக்கும். அதனால் இவங்களை அப்படியே தண்ணியை விட்டு தப்புருங்க. இது மாதிரி இப்படியே லைட்டாக அப்படியே ரெண்டு ஆட்டை ஆட்டி நீங்கள் அப்படியே மேலோக எடுத்துக்க வேண்டியதான் கப்பல். இது மாதிரி திரும்பவும் இப்போ கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இவங்கள இதே மாதிரியே தான் அப்படி பண்ணி பண்ணி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். சொல்கிற மாதிரி தப்புறாங்கண்ணா, சிவப்பு சிவப்பாக ஏதோ கல் மாதிரி கிடக்கு தெரியுங்களா? இது ஜூம் பண்ணி காட்டுவோமா, நீங்க வந்து அதிகமா செய்யற மாதிரி இருந்ததுன்னா கிரைண்டர்ல கூட அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம கம்மியா இருக்கிறதுனால நான் மிக்சிலே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரே வழியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி இவங்களை அப்படியே நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். இதை பார்த்தீங்களா, இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பை வந்து எப்படி பதமாக அரைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த கம்பை. இப்போ நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் குறப்பாக, அதாவது ரவையில் ரவை இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த கூழ் ஆக்கி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது அவ்வளோதானே அரைச்சாச்சு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இதில் இன்னும் சேர்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பழைய சாதம் தண்ணி சேர்க்கணுன்னு. இதை வந்து நீராறுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அங்கே டவுன்லலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. இது வந்து பழைய சாதம் தண்ணி, இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா, சாதம் பழைய சாதம். இது நைட்டு வடித்த சாதம் கொஞ்சம் மீந்தது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை தான் இது கூட சேர்த்து நான் மாவு கரைச்சி வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி பழைய சாதம் தண்ணி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி இருந்தால் கூட நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரி பழைய சாதம் தண்ணியில் சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு டக்குனு மாவு புளிச்சு வரும். அதுக்காக தான் நான் இப்போ இதை சேர்க்குறேன். ஓகேவா, கொஞ்சமாக திட்டமாக ரொம்பவும் தண்ணியாக சேர்த்துடக்கூடாது. ரொம்ப தண்ணி அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது, திட்டமாக நம்ம ஊற்றி இவங்களை அப்படியே கரைச்சி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா இவங்களை கரைச்சாச்சு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடனே கூழ் ஆக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உடனே ஆக்க முடியாது. இது புளிக்கணும் நல்லா, உங்களுக்கு வந்து ஒரு 8 மணி நேரமாவது இது புளிச்சதுக்கு பிறகு தான் நம்ம இதை கூழ் ஆக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் நம்ம வந்து இதை இப்போ கரைச்சி வச்சாச்சு. நான் சாயந்தரமாக இவங்களை கூழ் ஆக்கக்குள்ள நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன தோசை ஊற்றிட்டு இருக்காங்க, கூழ் கிண்ட போகிறாங்கனாக்க தோசை ஊற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பசிக்குது, அம்மா சீக்கிரமாக தோசை ஊற்றி கொடு அப்படின்னாங்க. சரி, இந்த பக்கம் வலையை போட்டுட்டு கூழ் கிண்டுறதுக்கு இந்த பக்கம் அப்படியே பசங்களுக்கும் கொஞ்சம் தோசையை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, தண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாவு புளிக்க வச்சு இவங்களை போய் கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி அதில் ஊற்றிட வேண்டியது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம் அந்த தண்ணியிலே. அதுக்கு முன்னாடி உலை கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த கொதிக்கக்குள்ளே நம்ம இந்த கூழ் கிண்டுறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா திரும்ப வந்து நம்ம கூழ் கரைக்கக்குள்ளே உப்பு பத்தலன்னா அப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே வழியாக உப்பு போட்டுடக்கூடாது. அதனால் இப்போ கொஞ்சமாக இந்த கூழ் கிண்டுறதுக்காக உப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இவங்கள அப்படியே ஒரு திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம அங்காண்ட அப்படியே மாவை கிண்டிடலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரண்டி வச்சு நம்ம மாவை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் அந்த கிண்ணத்தில் இருக்கக்குள்ளே. ஏன்னா இவங்க நம்ம புளிக்க வச்சோம்ல, நல்லா புளிச்சு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிற்கிறாங்க, மாவுலாம் அடியில் இருக்குது. அதனால் அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி கரண்டியை வச்சு இவங்கள நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஊற்றி கிண்டணும். அம்மா, அப்புறம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கூழ் செய்வாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி இந்த கூழ் செய்யலாமா? செய்யலாம்ப்பா. அது வந்து உங்களுக்கு புளிப்பு அதிகமாக உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா நம்ம அப்படியே மாவை அரைச்சி உடனே ஊற்றி கிண்டிடலாம். கிண்டி வச்சுட்டு நல்லா சூடு ஆறினதுக்கு பிறகு திரும்ப எடுத்து நம்ம கூழ் கரைக்கக்குள்ள நல்லா புளிச்ச மோர் இருந்ததுன்னா ஊற்றி நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கம்போட வெயிலுக்கு அப்படி இருக்கும். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படி வரும் பாருங்கள், அந்த கூழை குடிச்சா செம்மையாக அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூக்கம் வந்துடும். அப்படி ஒரு குழு கூலிங்காக இருக்கும் அந்த கூழை குடிச்சாக்கா, உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு கூலாக இருக்கும். நம்ம வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து நல்லா புளிக்க வச்சு காலையிலே இடித்து போட்டுருவாங்க. சாயந்தரம் இது மாதிரி ஒரு 7-8 மணிக்காக கிண்டி வச்சுருவோம் நாங்கள். கிண்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திரும்ப காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூழ் வந்து நல்லா சூடு ஆறி போய் கொஞ்சம் நமக்கு லைட்டாக சூடு இருக்கும். அப்போ நம்ம காலையில் நம்ம எப்படி தயிர் ஊற்றணும், தயிர் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது குளிக்க வச்சு தானே நம்ம ஊற்றி கிண்டுறோம்.
அதனால் நம்ம வந்து புளிக்காத தயிர் இருந்ததுனாக்கா நம்ம ஊற்றிக்கலாம். புளிக்க வைக்காமல் கூழுகின்றீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து புளிச்ச தயிராக ஊற்றி கரைக்கணும்னு சொன்னேன். இது மாதிரி நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு புளிப்பு இருக்கும், அதனால் புளிக்காத தயிராக ஊற்றி நீங்கள் அப்படியே கரைச்சி நீங்கள் கூழ் குடிக்கக்குள்ள அது மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கூழ் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிம்மா, அந்த பக்கம் அப்படியே தோசை எடுத்துருங்க. ஆமாம்ப்பா, தோசை அந்த பக்கம் எடுத்துருச்சு, அப்படியே எடுத்து போட்டுட்டு திரும்ப நம்ம ஊற்றிடலாம். ஓகே, இன்னொரு தோசையை ஊற்றிடுங்க. ஆமாம், இன்னொரு தோசையை ஊற்றிடலாம். அம்மா இப்போ அழகாக நிலா தோசை சுடுவாங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அப்படியே மேலே எண்ணெய் ஊற்றி விட்ற வேண்டியதான், சைடில் போய் ஊற்றிட்டு அப்படியே இந்த தோசை மேலே கேரட் அரிசி போட்டு வெங்காயத்தை போட்டால் அது என்ன சொல்லுவாங்க? ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பொடி தோசை மசாலா தோசை. இல்லை அது கேட்கல நான், அது இப்போ நான் வெங்காயத்தை அதெல்லாம் போட்டால் அது என்ன தோசை சொல்லுவாங்க? ஊத்தாப்புமா, ஆனியன் தோசைன்னு சொல்லலாம், ஊத்தாப்பம்னு சொல்லலாம். ஊத்தாப்பம், அதே முட்டையை உடச்சி, அதே முட்டையை உடச்சி ஊற்றுனா முட்டை தான், முட்டை தோசை. அவ்வளோதான். சரி, இந்த பக்கம் இவங்களை ஊற்றிடுவோம். இப்போ நல்லா மாவை கலக்கியாச்சு, இப்போ இவங்களை அப்படியே கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கிண்டி விட்டுடலாம். மாவை ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, டக்குன்னு போய் அப்படியே அடியில் உட்காந்துருவாங்க அந்த மாவு. அதனால் நம்ம இது மாதிரி கரண்டி வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாத கூழ் நல்லா சூப்பராக வரும். சரி, இதை நான் கிண்டிக்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் தோசையை பாருங்கள். ஓகே, ஒன் ஹேண்ட் மோடில் இப்போ நான் அந்த பக்கம் கூழ் கிண்டிகிட்டு இருக்கேன், அந்த பக்கம் தோசையம்மா எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் தானே கிண்டுவோம். ஓகே, கிண்டுக்கோ. நம்ம கைவிடாமல் கிண்டுனா தானே அந்த கட்டிப்பதம் வந்து கூழ் நல்லா டேஸ்ட்டாக வரும். இல்லைன்னா கட்டிப்பதம் வராது, கருவண பதமாக வரும். அதனால் அடி பிடிக்காமையும் அப்படியே சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கும். அடியும் பிடிக்கக்கூடாது, கட்டியும் படக்கூடாது. கட்டிப்படாத, அடி பிடிக்காத, நல்லா கரண்டி வச்சு இது மாதிரி நீங்கள் கிண்டி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நம்ம ஊற்றக்குள்ளே எவ்வளோ தண்ணியாக இருந்தது பார்த்தீங்களா மாவு. இப்போ உங்களுக்கு நல்லா கூழ் வேக வந்து வர வர அப்படியே நல்லா கெட்டி பதமாக வருது பாருங்க. எப்படி இதோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அவ்வளோதான், கூழுகின்றது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு முன்னாடி செய்கிற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்கள வந்து இதுவே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சதுனால டக்குன்னு வேலை நமக்கு ஆகுது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா உரகல்ல தான் இடிக்கணும். அப்படின்னாக்கா இந்த உரகல்ல போட்டு அதை இடிக்கணும், குத்தணும், அப்புறம் மாவு இது முரத்தில் போட்டு அதை கொழிக்கணும், புடைக்கணும், நிறையா வேலை இருக்கும். நிறையா வேலை இருந்தாலும் ஆனால் நம்ம டெய்லியும் சாப்பிட்றத விட இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த வெயில் டைமுக்கு இது மாதிரி கூழ் கிண்டி வச்சு நீங்கள் நைட்டு கிண்டி வச்சுட்டு காலில் குடிங்களேன், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த கூழ் சாப்பிட்றதுக்கு. சரி, நான் கிண்டா கொடுங்க, கூட நீங்கள் போங்க. இது அதேமாரி கேட்க மாதிரிதாம்மா, இதை தீ குறைச்சி வைக்கணுமா இல்லை அப்படியே வச்சுக்கணுமா? இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு மாவு ஊற்றி கிண்டக்குள்ளே நல்லா தீ அதிகமாகவே இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் தீயை குறைச்சிடணும். இப்போ நான் வந்து தீ வந்து இப்போ நமக்கு திட்டமாக இருக்குது, அதனால் நான் அப்படியே இது பண்ணுறேன். ஓகே, ஆக மொத்தம் இப்போ வந்து நல்லா கிண்டு கிண்டு கிண்டி பதம் வந்ததும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாமா இல்லை அப்படியே மேலே வச்சிடலாமா அந்த பர்னர் ஹீட்டுக்கு? அப்படியே நம்ம அடுப்புலேயே வச்சிடலாம். இல்லை, அந்த பர்னர் ஹீட்டு இல்லைம்மா, இப்போ நான் அந்த பர்னர் ஹீட்டு கேட்குறேன், அந்த பர்னர் ஹீட்டு அது கருவாக அதில் வைக்க வேண்டாம், நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூழ கீழே இறக்கி வச்சிடலாம். ஓகே, ரெண்டாவது இவங்களை வந்து பதனமாக மூடி வைக்கணும், பத்திரமா. இல்லைன்னு வச்சுக்க பூனை வந்து இந்த கூழ் எங்கெங்கன்னு சுற்றுவாங்க, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை அடிச்சதுன்னா அவங்க வந்து இந்த கூழை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டே அவங்க வேலை பார்த்துருவாங்க இவங்கள. சரி, ஓகே, நம்ம சேஃப்டியாக ஜன்னலில் மூடி வச்சுருப்போம். நல்லா கொதிக்குது பாருப்பா, கூழ் நல்லா தலப்புல தலப்புலன்னு கொதிக்குதா? ஆ, இது மாதிரி கூழ் வந்து நம்ம ஊற்றி கிண்டி இது மாதிரி நல்லா கொதிக்கணும். முட்டை அப்படியே முட்டை விட்ட விட்டு முட்டை உருது பாரு, இந்த மாதிரி கொதிச்சா போதுமா? இது மாதிரி கொதிச்சதுன்னா நல்லா கூழ் சீக்கிரமாக உனக்கு நல்லா வெந்து வரும். அப்புறமா குடிக்கிறதுல அரிசி தண்ணியிலே போட்டு நல்லா உலை கொதிக்க உள்ள பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா கொஞ்சம் அந்த நெய் வெந்துடும்,
அப்போ நம்ம அந்த கேவுரு மாவு கரைச்சி வச்சு நம்ம ஊற்றினோம்னாக்கா அந்த நொய்யும் அந்த கேவுருக்கு மாவுக்கும் அப்படியே கூழ அது செம்மையாக இருக்கும். கேவுரு கூழ அதுவும் நல்லாயிருக்கும். நொய் போட்டும் கிண்டலாம், நொய் போடாதையும் கிண்டலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதையும் ஒரு நாள் நம்ம செய்கிறோம். நொய் போட்டு செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு, நொய் போடாத செஞ்சாக்கா அது ஒரு டேஸ்ட்டு. கூழ் கேவுரு கூழ் இப்போ பார்த்தீங்களா, அப்படியே கூழ் அந்த மாவு வேக வேக அப்படியே மேலே பாருங்கள், அப்படியே பாலில் ஆடை படிகிற மாதிரி அப்படியே மேலே ஒரு ஆடை படியுதுங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கரெக்டாக கூழ் வந்து நல்லா வெந்துட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கூழ் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா ரெடி ஆகிட்டுது, நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக நம்ம ஊற்றக்குள்ளே தண்ணியாக இருந்தது மாவு, இப்போ நல்லா வெந்து வந்தது பார்த்தீங்களா, நல்லா கெட்டிப்பாக தான் வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை மூடி வச்சிட வேண்டியதான். இருந்தாலும் நான் இப்போ இறக்கிறது முடி இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இப்போ இது வெந்துடுச்சுன்னா எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்க புதுசாக செய்கிறவங்க? அதான் நம்ம இது மாதிரி ஊற்றி கிண்டக்குள்ளே இப்போ உள்ள அதை முட்டை முட்டை முட்டையாக வருது இல்லை? முட்டை வருதுமா? கொதிக்குது பாரு. அது சில பேர் வந்து கொதிக்கிறத வச்சு ஓகே கொதிச்சு அப்படின்னு ஆகிடுவாங்க. நல்லா கொதிக்கணும். நான் தான் இங்கே கிண்டிக்கிட்டே இருக்கேன்ல, கட்டிப்படாத அடி பிடிக்காத இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க பாருங்க. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி அடி பிடிக்காத கட்டிப்படாத நீங்கள் இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கூழ் உங்களுக்கு வந்து பதமாக வந்துடும். பார்த்தீங்களா, கூழ் நல்லா பதமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இவங்களை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சிட வேண்டியதான். கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. இந்த ஓரத்துலலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தண்ணியை தொட்டு சூடாக கையை வச்சிடாதீங்க, ரொம்ப சுட்டுடும். அதனால் இது மாதிரி தண்ணியை கையில் நினச்சிட்டு இது மாதிரி சைடில் அப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு மூடியை போட்டு இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஆனால் இதுவே நம்ம கிராமத்துலனா வீடு கட்டுவாங்க. ஆமாம், இதே கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு துணி வெள்ளை துணியை போட்டு அப்படியே வேஷ்டி துணியை போட்டு வீடு கட்டி வச்சுருவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட்டு அது இதுன்னு போட்டுடுறாங்க. நம்ம இதே மாதிரியே போட்டு கூடி வச்சிடலாம். தி நெக்ஸ்ட் டே நைட்டு ரெடி பண்ண கூழ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பண்டைய பழக்கிற மாதிரி வெயில் அடிக்குது. இப்போ இந்த வெயிலுக்கு இந்த கூழை வந்து தயிரை ஊற்றி நம்ம கரைச்சி சூப்பராக குடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூழ் கரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இந்த ஆடை வறுத்து பாருங்கள். மேலாப்புல அப்படியே தோசை மாதிரி இருக்கும். இதை மட்டும் நம்ம மேலே எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த கூழ் அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தடவை நம்ம அள்ளி போட்டு இவங்களுக்கு தயிர் ஊற்றி நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு போட்டு தான் நம்ம இதை ஆக்கியிருக்கோம். இந்த கூழை இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இப்போ கரைச்சிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இது போதும். இப்போ கொஞ்சமாக கரைச்சிட்டு மீதி கூழை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவட்டு குழம்பு இருக்குதுன்னு அப்படியே இது மாதிரி கெட்டியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கருவட்டு குழம்பு ஊற்றி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூழுக்கும் அந்த கருவட்டு குழம்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்லேயும் இதுக்கு சைட் டிஷ் கரோடு தானே ரெடி பண்ண போகிறீங்க. அதுமாரி அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, ஏதாவது ஒரு வீடியோ நானும் சொல்ல சொல்லணும்னு நினச்சா மறந்தே போயிட்டேன். இந்த நெத்திலி கரோடு வந்து நிறைய பேர் கேட்டாங்கல்ல, அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். அதனால வந்து இப்போ மசாலா வந்து இந்த வீடியோ வந்து மசாலா ஆர்டருக்கு அப்புறம் வருமா இல்லை மசாலா ஆர்டருக்கு முன்னாடியே வருமானலாம் எனக்கு தெரியல. எப்படி வந்தாலும் சரி கரோடு வேணும்னா சொல்லுங்கள், நெத்திலி கரோடு மட்டும். அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, நான் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் அதுக்கப்புறமேட்டு அப்படியே இருக்காது, இன்னும் கொஞ்சம் கொடுத்தது போக. அதனால் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா கேளுங்க, அம்மா உங்களுக்கு ரெடி பண்ணிட்டக்குன்னு எல்லோரும் பார்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கூழ கரைச்சிருவோம். தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம வந்து இந்த கூழில் தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம், கொஞ்சம் தயிரும் ஊற்ற போகிறோம். அதனால் இப்போ நம்ம இவங்களுக்கு உப்புக்கு திட்டமாக இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கூழ் ஆக்குள்ளேயே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், பாதி உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ திட்டமாக கொஞ்சமாக போட்டால் போதும். கனமாக போட்டாலும் அப்புறம் ரொம்ப கக்கியும் அப்புறம் குடிக்கவே முடியாது. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் தயிர் தயிர் மோர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களை அப்படியே நல்லா அப்படி ஒரு பெச பெசஞ்சு விட்ருவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பெசையணுமா? தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கட்டிப்பாக தான் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் குடிக்கக்கூடாது. இல்லை, இப்போ நீங்கள் அளவு நல்லா தெரியும், நீங்கள் போட்டுருவீங்க, தண்ணி ஊற்றிடுவீங்க. என்ன மாதிரி ஆளாக இருந்தால் தண்ணி எடுத்து ஊற்றி ஐ ஜூஸில் அட்டா அப்படின்னு குடிச்சிட்டு இருப்போம். ஸோ அதனால் இப்போ அதுமாரி தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாலும் இந்த கம்மங்கூழ் டேஸ்ட்டு டேஸ்ட்டு தான். இப்போ தண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிடுறேன் ஜூஸ் மாரி. ஆமாம், அப்போ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத எடுத்து போட்டு கரைச்சா கரெக்டாகிடுமா? கரெக்டாகிடும். அதுக்கேற்ற மாதிரி மோரோ தயிரோ நம்ம ஊற்றுறது ஊற்றிக்கணும் எக்ஸ்ட்ரா. ஆமாம், ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதில் இப்போ வந்து மாங்காய், சில பேர் மாங்காய்லாம் போடுவாங்களா? அரிஞ்சி மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போடலாம். இது கூட வெங்காயம் எல்லாம் போட தான் போகிறேன். மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். காரம் பிடிக்கும் அப்படின்னா காரம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இல்லை காரம் வேண்டாம் அப்படின்னாக்கா மாங்காய், வெங்காயம் அது மட்டும் போட்டுக்கலாம்.
இல்லை மாங்காய் இல்லை வெங்காயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா வெங்காயமும் போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி அப்படியே அந்த கூழை கரைச்சிட்டு அதில் போட்டு குடிச்சோம்னாக்கா அந்த கூழ் குடிக்கிறதுக்குள்ள அந்த வெங்காயம் ஒன்று ஒன்று நம்ம வாயில் அந்த பல்லில் போய் நம்ம கட்டி சாப்பிடக்குள்ள மென்று செம்மையாக இருக்கும். அந்த கூழ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதேமாதிரி இந்த மோர் மிளகா போடுவாங்கல்ல, அதுவும் இதுக்கு சூப்பராக இருக்கும் தானே கூழுக்கு. மோர் மிளகா, ஆ மோர் மிளகா அது கட்டிக்கலாம். அதை ஒரு நாள் நீங்கள் செஞ்சு காட்டுறீங்க. மோர் மிளகா துவையல், பருப்பு துவையல், வேர்க்கடலை துவையல், எல்லாமே மல்லாட்ட பயிர் துவையல். அதான் மல்லாட்ட பயிர்னாலும் நம்ம வந்து மல்லாட்ட பயிரும்போம், சில பேர் வேர்க்கடலைங்கிறாங்க, அதுக்காக தான் நான் வேர்க்கடலைன்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஊரில் மல்லாட்டை தான். ஆமாம், எங்கள் ஊரில் மல்லாட்டாதான். அதெல்லாம் வெளில போய் சொன்னால் அவங்க அங்கே சிரிக்கிறாங்கன்னு. மல்லாட்டியா, ஒரு தடவை சென்னைக்கு போனப்போ கடையில் போய்ட்டு கேட்டேன், அண்ணா என் மல்லாட்டை கொடுங்க, என்னது மல்லாட்டையே கேட்கா அப்படின்னு என்னை மேலே கீழே பார்க்குறாரு. நான் ஏதோ உலகத்துலேயே இல்லாத கேட்ட மாதிரி பார்த்தாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓஹோ அப்பனா இந்த ஊரில் இதுக்கு வேறு ஏதோ பேர் இருக்காட்டுக்கு. அண்ணா அது இந்த கண்ணாடி தப்பாளர் இருக்குல்ல, இதுனான்னு ஓ பர்ஃபியாப்பா அப்படின்னாரு. அவங்க கூடமே வந்து வேர்க்கடலைன்னு சொல்ல பர்ஃபியா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ வேர்க்கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பேர், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர். இப்போ பார்த்தீங்களா கூழ் பாருங்கள் எப்படி நான் கரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பாதம் கூழுக்கு, கம்புங்கூழ் குடிக்கிறதுக்கு. நீங்கள் இது மாதிரி கரைச்சிங்கனாக்கா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கம்பங்கூழ் சூப்பரா குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தயிர் ஊற்றி கரைச்சி இந்த கம்மம் கூழும் நெத்திலி கருவாடு வருவலாம் செம காம்பினேஷனுங்க. இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக இருக்குது இந்த கம்மம் கூழ் செம டேஸ்ட்டு. இப்போயே பாருங்கள் குடிக்கக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு உள்ள போகிற மாதிரி இருக்குது, ஐஸ் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு தடவை இந்த வெயில் நாளைக்கு இது மாதிரி கம்மம் கூழ் கிண்டி நீங்களும் பிடிச்சி பாருங்கள் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. கம்மங்கூழ் கம்மங்கூழ் தாயா? நான் பார்த்து சொல்ல வேணாமா? நீ மட்டும் சொன்னப்பா இருங்க, நான் பார்த்து சொல்லிடுறேன். நாங்கள் குடிங்க. எப்படி இருக்கு பார்த்துறேன். வெங்காயம் மாங்காய்லாம் போட்டீங்களா? இருங்க, கம்மங்கூழுக்கு இந்த வெங்காயமும் நெத்திலி கருவாடுனா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் ரெண்டு தான் எனக்கு எது பிடிச்சிருக்கு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் தான். அடுத்த பட்சம் தான் கருவாடு பிடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க.